அம்மையார் இந்திரா காந்தி காலத்துல அவசர நிலை பிரகடன காலத்துல இந்த மாநில கட்சி ஆட்சிகளை மிரட்டி பொதுப்பட்டியலுக்கு கல்வி போயிடுச்சு, மருத்துவம் போயிடுச்சு. ஐயா மதிப்பிற்குரிய பிறந்தக ஐயா வீரமணி அவர்கள் சொன்னது போல 19 மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்ப அது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. இதுவே போராடி பெற்ற உரிமை. சீமான் என்பவன் அவன் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு, ஆனால் அவன் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. அதை புரிஞ்சுக்கணும். இங்க பெரும்பாலான பிள்ளைகளுக்கு பெரிய குழப்பம் இருக்கு. நாம் தமிழருங்கிறாங்க, சீமான் தமிழ் தேசியங்கிறான், அது என்னன்னு 50 விழுக்காட தர முடியாதுன்னு எடுத்துக்கிறது இந்திய தேசியம். தந்தை அகன்மன் போராடுறோம் தமிழ் தேசிய அரசியல். இவ்வளவுதான் நீங்க இது புரிஞ்சுக்கணும். இது ஏதோ நீ ஐயோ தமிழ் தேசியம் ஜல்லிக்கட்டுக்கு தடையை போட்டது அவன், தடை இன்னைக்கு ஜல்லிக்கட்டை நடத்துன்னு போராடணும் தமிழ் தேசிய அரசியல். இப்ப நீங்க போராடுறீல்ல, அதுக்கு பேர் தெரியாம போராடிக்கிட்டு இருக்கியா, அதான் தமிழ் தேசிய அரசியல். என் மாநில உரிமையை கொடுங்கிறீங்கல்ல, நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம், மாநில உரிமை தமிழ் தேச உரிமை, தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இது வேற்றுக்கிற வார்த்தை மாதிரி இது பேசுற சீமா பயங்கரவாதி மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் நடக்காதீங்க. என்னன்னு தெரியாம பேசுறது. பெருந்தலைவர் காமராஜர் சென்னை மெரினா கடற்கரையில் பேசிட்டு இருந்தாரு, ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டில் கையேந்துறதுக்காப்பா போராடி சுதந்திரம் வாங்கணும், நம்மகிட்ட என்ன இருக்க சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம்னாரு. அவருக்கு தெரியல இதுதான் தற்சார்பு பொருளாதாரம்னு. வார்த்தை தெரியல, பேசின அரசியல் தற்சார்பு பொருளாதாரம். அப்ப அத விளங்கி கொள்ளணும். ஒவ்வொன்னா கை வச்சா நீட் தேர்வுன்னு கொண்டாந்தான். அவர் பேசின மாதிரி இங்க பேசிய சகோதரர் பேசியது போல அந்தப்பவே நம்ம பெரிய புரட்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்துக்கணும், திணற அடிச்சிருக்கணும். ஏன்னா இந்த அரசுகள் மக்களின் உணர்வுக்கு போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிற அரசுகள் அல்ல. திரும்ப திரும்ப தம்பிகளுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒரு மகனா உங்களுக்கு சொல்லுவேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை, வேற வழியே கிடையாது. ஒரு மாசத்துக்கு மேல நிர்வாணமா நின்று போராடி இருக்கான் விவசாயி, மானத்துக்காக உயிரை விட்டவன் அம்மனமா நின்றுட்டான், மூத்திரம் முடிச்சிட்டான், மான தமிழன் மூத்திரம் முடிச்சு போராடிட்டான், அப்பவும் மதிக்கப்படல, ஆனால் நான் இந்தியன். இந்த நிலையில என்ன செய்யறதுன்னு ஒரு முடிவு வரணும். எல்லாத்தையும் பறிச்சு வச்சுக்கிட்டா இங்க மாநிலத்துல மாநில பிரிப்பு எதுக்கு, மாநிலம் எதுக்கு தனித்தனியா பிரிக்கப்பட்டது, எதுக்கு பிரிக்கப்பட்டது, மகாராஷ்டிரா ராஜஸ்தான் பீகார் குஜராத் இதெல்லாம் எதுக்கு பிரிக்கப்பட்டது, கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் எதுக்கு, அந்தந்த மாநிலத்தில் வாழ்கிற அந்தந்த மாநில மொழி வழி தேசிய மக்கள் அவர்களுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அவருடைய பொருளாதார வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் நில வளம் கடல் வளம் மலை வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமையை பாதுகாப்பது இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு அரசியல் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அதுக்குத்தான் இது. தனித்தனியா வீடு கட்டி குடியேறது அதுக்கு, வசதியா வாழ்வதற்கு எதுக்கு இத்தனை மாவட்டங்கள் பிரிக்கிறோம், எதுக்கு இத்தனை மாநிலம் பிரிக்கிறோம், வளர்ச்சிக்கும் நிர்வாக வசதிக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பறிச்சு என்ன வச்சுக்கிறோம்னா, இது வார்த்தை அளவில் வெறும் மக்களாட்சி ஒரு ஜனநாயகம் சொல்லப்படுதே ஒழிய உண்மையிலேயே இது மக்களாட்சி கிடையாது. இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, ஒரு ஃபெடரல் செட்டப் சிஸ்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. இதுவரை கூட்டாட்சி நடந்திருக்கா, இல்ல கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்கு, கூட்டாட்சி நடக்கல. கூட்டாட்சி இல்லாததுனால் மாநிலத்தில் தன்னாட்சி இல்லை. இப்ப என்ன நடக்கணும்னா, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை நாம உயிரை கொடுத்தாது ஒழிக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறைனா என்ன, காங்கிரஸே ஆள்வது பாரதிய ஜனதாவே ஆள்வது, அதை ஒழிக்கணும். தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும், கன்னடர் நாட்டை கன்னடன் ஆளணும், தெலுங்கர் நாட்டை தெலுங்கல் ஆளணும், மலையாள நாட்டை மலையாளி ஆளணும், இந்தியாவை எல்லாரும் சேர்ந்து ஆளணும், கூடி பேசி ஆளணும், அதான் கூட்டாட்சி, அதான் கூட்டாட்சி. அப்படி கூட்டாட்சி வரும்போது நான் இல்லாம அவ வாழ முடியாது, அவ இல்லாம நான் வாழ முடியாது, நான் இல்லாம அப்படி ஒருவர் ஒருவர் வாழ முடியாது, ஆளவ முடியாது. அப்படிங்கும் போது அந்தந்த மொழிகளில் தேசிய இனங்களின் இறையாமை பாதுகாக்கப்படும், உரிமை பாதுகாக்கப்படும். இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது.
ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் ஓட்டுநர் உரிமம் பெறும்போது இந்திய யூனியன் தான் கையெழுத்து போட்டு கொடுக்குது, இந்திய யூனியன் தான் எழுதி கொடுக்குது, தமிழ்நாடு தான் இந்தியான்னு எழுதி கொடுக்குது. இங்க சிட்டிசன்ஷிப்புக்கும் நேஷனாலிட்டிக்கும் பெரிய குழப்பம் இருக்கு. படிச்சவங்க கிட்ட நீ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி நீ தமிழன், நீ தமிழ்நாடு தமிழன், நீ தமிழ் நேஷனாலிட்டி, சிட்டிசன் தான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது. நீ நேஷனாலிட்டி இந்தியன்ங்கிறது அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அப்படி ஒண்ணுமே கிடையாது. நியாயமா இது எப்படி இருந்திருக்கணும், ஐரோப்பிய யூனியன் போல இருந்திருக்கணும், பிரான்ஸ் தனி ராணுவம் தனி பாராளுமன்றம், ஜெர்மன் தனி ராணுவம் தனி பாராளுமன்றம், அப்படிதான் இருந்திருக்கணும், டென்மார்க் தனி ராணுவம் தனி பாராளுமன்றம் தனி அதிகாரம், ஆனால் ஒரே யூனியன், ஒரே ஐக்கியம், ஐக்கியங்களின் ஒன்றியம், அப்படிதான் இந்தியா இருந்திருக்கணும். அது எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்ப என்ன நடந்திருக்கணும், வெளியுறவுத்துறை நீ வச்சுக்க, பாதுகாப்பு துறை நீ வச்சுக்க, தொடர் வண்டி துறை நீ வச்சுக்க, பண அச்சிடுதல் நீ வச்சுக்க, மாநில மக்களின் நலன், எதிர்கால வாழ்வு, அவர்களுக்காக சட்டங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொள்வதற்கான உரிமை அவனுக்கே கொடு, அதான் இருந்திருக்கணும். ஆனா இங்க அது இல்ல, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிறது. தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் 100 ரூபாய் வரி, 100 ரூபாய் வரி எடுத்துட்டு போனா 40 ரூபாய் தருது. ஆனா இந்தியாவிலே அதிகமா வரி கட்டுற மாநிலம் நம்ம தான், அதிகமா வரி கொடுக்குறோம் மத்திய அரசுக்கு, 40 ரூபாய் தருது, 100 ரூபாய்க்கு 40 ரூபாய் தருது. உத்தரப்பிரதேசம் 1 ரூபாய், அது 100 ரூபாய் கொடுக்குது, ஆனா அதுக்கு திருப்பி அந்த நாட்டு அந்த மாநிலத்துக்கு 180 ரூபாய் கொடுக்குது மத்திய அரசு. ஐயா அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நமக்கு ஒரு அரசு இருக்கு, அது அரசா இருக்கான்னா தெரியல. எவ்வளவு பெரிய அறிவாளிகள், ஒரு பக்க வளர்ச்சி, நாட்டின் பிரதமர் போய் பேசுறார், இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் வியக்கிறது, அப்புறம் கடல ஒட்டு எண்ணெய் வாழிக்கிட்டா வியக்காம என்ன பண்ணும், என்ன பண்ணும், எவ்வளவு பெரிய டெவலப்பு, எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய வளர்ச்சி, 2 நாள் ஆனாங்க அப்புறம் விட்டு விட்டாங்க, அந்த எண்ணெயில அதுவா சரியாயிருந்துட்டாங்க. நீங்க மருத்துவர்களா ஒரு ஊசியை போட்டு அப்படியே இருக்கானே, அதுவா சரியாயிரும், அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய அறிவாளிகள்ட்ட ஆசையை கொடுத்துருக்கிறீ, வைகானையில போய் தர்மாகோல வெட்டி சூரிய ஒளியில் வெப்பம் மாதிரிதான், டேய் உங்களை மாதிரி விஞ்ஞானி, அதனாலதான் அப்துல் கலாம் செத்து போயிட்டாரு, டேய் இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அயோத்திய மாரம் எடுத்துருவாங்க, அதுக்குள்ள கண்ணு முடியணும்னு மூடிட்டாரு, இல்லைன்னா 100 10 ஆண்டுகள் இருந்திருப்பாரு அவரு. ஏய் நீராவி ஆகி மேல போனா தாண்டா குளிர்ந்து மேகமாயி மழையை கொட்டும், மழையங்களா அத தர்மா கொலை போட்டு அது போட்டு அமைச்சர் வரும்போது பின்னாடியே வருது அது காத்து. எவ்வளவு அறிவானவங்க அரச கொடுத்துட்டு நம்ம உரிமைக்கு உட்கார்ந்து போராடிட்டு இருக்க பாருங்க, இப்படி சுத்த பைத்தியக்கார கூட்டம் ஒண்ணு மேல இருக்கு. இங்க இத்தனை பிரச்சனை கிடக்குது, இங்க விவசாய போராட்டம் இருக்கா, நெடுவாசல போராட்டம் இருக்கா, மருத்துவர்கள் சேவை செய்து கொண்டிருக்க, மக்களுக்கு உயிர் காக்கிற குலதெய்வங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிற மருத்துவ குல மக்கள் இங்கே உட்காந்து போராட்டம் இருக்கிறான், அவன் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, சீக்கிரம் ஒன்னாயிருவான், இதை வந்து சின்ன யாருக்கு, கொடியா இருக்கு, ஆட்சியா இருக்கு, பதவியா இருக்குன்னு காலங்காலமா ஒரு தம்பி எழுதியிருக்கிறான், ஆஸ்பத்திரிக்குள்ள மருத்துவமனைக்குல விடலைன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறது, பொண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ள விடலைன்னு புருஷன் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும்னு எழுதியிருக்கேன். இது ஒரு கொடுமையை நோக்கி இங்கிட்டு போய் கொண்டிருக்குது. நாம ஒரு கிராமத்துல, எங்க கிராம சிவகங்கையில் அரணையூர்னு கிராமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, அப்ப இருந்தது, இப்ப இல்லை, இப்ப மொத்தமே 1500 தானே இருக்கு. தண்ணி பாய்ச்சும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பாம்போ புறானை கடிச்சிருச்சுன்னா நாங்க இளையாங்குடி தூக்கிட்டு போனோம், அது 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 அதுக்கு ஒரு பாதை வசதி இல்லை, ஒரு பேருந்து வசதி இல்லை, பல பல 1000 கிராமங்கள் இப்படி இருக்குது, கிராமங்கள்ல இருக்குது. ஒரு பேருகாலம் மருத்துவ வசதினா மருத்துவம்னா எடுத்துட்டு போக முடியுது. என்னன்னா இந்த நாடு எப்படி சொல்லுது பாருங்க, டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இந்த நகர்ப்புறங்கள் வந்து இந்த நாடு எப்படிப்பட்ட வளர்ச்சியை காட்டுது பாருங்க, இந்த ஊர்ல புல்லட் ட்ரெயின் ஓடும், எங்க ஊர்ல சைக்கிளே ஓடாது. இங்க பாருங்க மழை பெய்யும் போது சைக்கிளை நாம சுமப்போம், மழை பெய்யலனா அது நம்மளை சுமக்கும், மழை பெஞ்சா நாங்க தொல்லதுக்கிட்டு நடக்கணும் சகதி. இப்ப இதுல என்ன நுட்பமா கவனிக்கணும்னா, இந்த சென்னை மாதிரி பெருநகரங்கள் பிதுங்கி வழியுது, ஒரு உயிர் காக்கும் ஊர்தி, அவசர ஊர்தி இருக்கு பாருங்க, அது தூக்கிட்டு போனா உரிய நேரத்தில் மருத்துவமனை கொண்டு போக முடியாது, நத்தையை விட மெதுவா நகருது. ஏன் நெரிசல், காரணம் என்ன, தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு நகர்ப்புறங்கள்ல தான் இருக்குதுன்னு அங்க இருக்கிற மக்கள் நம்புறான், கிராமத்துல இருக்க மக்கள் நம்புறான். இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன், 600 கிலோமீட்டர் தாண்டி, இங்கதான் பொழப்பு இருக்கு,
எனக்கு அரை கிலோமீட்டர்ல மருத்துவமனை, எங்க ஆத்தாளுக்கு அப்பனா 60 கிலோமீட்டர்ல மருத்துவமனை, எனக்கு 4 கிலோமீட்டர்ல கல்லூரி, எனக்கு 15 கிலோமீட்டர் போனாதான் பள்ளிக்கூடம். இங்க பிரச்சனை புரியுதா? இதத்தான் ஐயா அப்துல் கலாம் புறாத்திட்டம்னு. இந்த கல்வி, இந்த மருத்துவம், இந்த வேலை வாய்ப்பை நகர்ப்புறங்கள்ல இருந்து சிற்றூர்களை நோக்கி கிராமப்புறங்களுக்கு நடத்தணும். அப்பதான் இந்த சிற்றூர்கள், கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிக்கு வழிவது குறையும். இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, வெடிச்சிடும். இவன் காட்ட வளர்ச்சி என்பது, நான் ஜிம்முக்கு போறவன் உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் தோள்பட்ட வரைக்கும் ஒரே மாதிரி பயிற்சி கொடுத்து சதைகளுக்கு முறுக்கேற்றணும். அது இல்லாம தோள்பட்டை மட்டும் இப்படி வீங்கிக்கிட்டே போகும்னா அது வளர்ச்சி இல்ல, வீக்கம், அது கட்டி, அது நோய். இந்த கால் மட்டும் நீங்கிடும் சீமான், அப்படின்னா அது யானைக்கால், அது நோய். இவன் செய்யறது இந்த தோள்பட்டை மண்டை மட்டும் நீங்கிட்டு போகுது, கீழே சூம்பிட்டு போகுது. இதான் இவன் சொல்ற பொருளாதாரம்.